Admissions are open now at Pandey School of Journalism. Email us your applications with name, age, mobile number, qualification, occupation, photo and address proof to psj234@yahoo.com. தேசிய ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கொரோனா தொற்று பரவல் காலத்தில் உலக அளவில் ஆயுர்வேத பொருட்களின் தேவை அபரிமிதமாக உயர்ந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆயுர்வேத பொருட்களின் ஏற்றுமதி சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 45% உயர்ந்து இருந்தது என்று கூறினார். மஞ்சள், இஞ்சி போன்ற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பொருட்களின் ஏற்றுமதி குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்து இருப்பது இந்திய வாசனைப் பொருட்கள் மற்றும் ஆயுர்வேத சிகிச்சை மீது உலக அளவில் நம்பிக்கை ஏற்பட்டு இருப்பதை காட்டுகிறது என்று பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவின் பாசு இன்டர்நேஷனல் நிறுவனம் சீனாவுக்கு அனுப்பிய பதப்படுத்திய மீன்களின் மாத்திரைகளை எடுத்து சோதனை செய்ததில் 3 மாதிரிகளில் கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டதாக சீன சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் அந்த நிறுவனத்திடம் இருந்து மீன்களை இறக்குமதி செய்ய 1 வாரத்துக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. பிரதான கட்சிகள் அனைத்தும் தனித்தனியே போட்டியிட்ட நிலையில் 6 இடங்களை பாஜக கைப்பற்றியது. 1 இடத்தை சமாஜ்வாதி கட்சி தட்டிச் சென்றது. ஆனால் தேசிய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தலைமையில் போட்டியிட்ட காங்கிரஸ் பங்கர்மாவ் மற்றும் காதம்பூர் ஆகிய 2 இடங்களில் மட்டும் 2ம் இடம் பிடித்தது. மற்ற 4 இடங்களில் சொற்பமான வாக்குகளை பெற்று டெபாசிட் இழந்தது. சுயேட்சை வேட்பாளர்கள் பல இடங்களில் காங்கிரஸை விட அதிக வாக்குகளை பெற்றனர். ஹத்ராஸ் தலித் பெண் பாலியல் சம்பவத்தை தேசிய அளவில் கொண்டு சென்ற பிரியங்கா பெண்களுக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாதுகாப்பு இல்லை என்று பிரச்சாரம் செய்தார். இந்திய எல்லைப் பகுதியான உரி செக்டார் முதல் குரஸ் செக்டார் வரை பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 2 இடங்களில் 3 இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். பொதுமக்கள் 3 பேர் பலியாகினர். பூஞ்ச் மாவட்டத்தின் சவுஜியான் பகுதியில் 1 குழந்தை உட்பட 6 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் 8 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலியானதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. ராகுல் காந்திக்கு வேட்கையும் சூட்சுமமும் பத்தாது என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா தனது புத்தகத்தில் குறிப்பிட்டு இருப்பது பற்றி கருத்து கூற காங்கிரஸ் கட்சி மறுத்துவிட்டது. ஒரு தனிப்பட்ட நபரின் கருத்துக்களை கொண்ட புத்தகம் பற்றி பின்னால் இருந்து இயக்கப்படும் ஊடகத்தில் வெளியான செய்திகள் குறித்து கருத்து கூற விரும்பவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சுர்ஜேவாலா தெரிவித்துள்ளார். புயல் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்ட சேதங்களுக்கு நிவாரண உதவியாக மேற்கு வங்கம், ஒடிசா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் சிக்கிம் ஆகிய 6 மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிவாரண நிதியை அறிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 4,382 கோடி ரூபாயை விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவில் தொடர்ந்து 41 நாட்களாக கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படும் நபர்களை விட குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதத்தில் 1 சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நவம்பர் மாதம் வரை 12 கோடி கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளது. குணமடையும் எண்ணிக்கை அதிகரித்து வருவதற்கான காரணம் அதிகப்படியாக பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதால் தான் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சுதந்திர இந்தியாவின் 75வது ஆண்டை குறிக்கும் வகையில் டெல்லியின் நவ் பாரத் உதயானில் அமையவுள்ள பிரம்மாண்ட கட்டடத்தின் வடிவமைப்புக்கான யோசனைகளை வரவேற்று மத்திய பொதுப்பணித்துறை வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் போட்டி ஒன்றை நடத்துகிறது. வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசும் 5 ஊக்கப்பரிசுகளாக தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். இந்த போட்டியின் முக்கிய அம்சங்களை விளக்க இணைய கருத்தரங்கம் நவம்பர் 17 அன்று நடத்தப்படுகிறது. போட்டியில் கலந்து கொள்ள பதிவு செய்ய கடைசி நாள் 2020 டிசம்பர் 11. வடிவமைப்பை அன்று இரவு 7 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும்.